ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஆகா ரூபன் ப்ளாக்ஸ். இப்போ வந்து டீசர் ட்ரெய்லர் ஏதோ ரிலீஸ் ஆயிருக்கு. ஆமாம், தங்கலான் டீசர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ரொம்ப ஹை எக்ஸ்பெக்டேஷனோட ரிலீஸ் ஆயிருக்கு. ஏன்னா நம்ம அந்த மேக்கிங் வீடியோவே பார்த்தோம், விக்ரம் சார் எப்படி வந்து அவரோட உடம்பை குறைச்சி அந்த டஸ்ட்ல எல்லாமே நடிச்சு எக்ஸ்பிரஷன். அவர் நார்மலாகவே பெரிய நடிகன் தான் வந்துட்டு உங்களுக்கு சொன்ன போனால் அவர் பயங்கர ஹோம்ஒர்க் பண்ணுவார். ஆமாம், ஸோ அதோட டீசர் வந்திருக்கு, அதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கான ரியாக்ஷன் வீடியோ தான் இது. பார்க்கலாம், போகலாமா? ஓகே, ரெடி, ஒன் டூ த்ரீ. இது நான் இன்னும் கிளிக்கே பண்ணல, அதுக்குள்ளேயே வந்து சொல்கிறேன். சரி, திருப்பி சொல்லவா? ரெடி, ஒன் டூ த்ரீ. பா, யார் ராஜா அப்படிங்கிற மாதிரி. பாம்பு வா. வேற மாதிரி இருக்கு அந்த பொண்ணு. அடிக்குதுல ரைசஸ் ஆஃப் சன் ஆஃப் கோல்ட் தங்கலான். பா, ரஞ்சித் சார் வந்து எவ்வளோ பயங்கரமாக அவரோட இதுலேருந்து வெளியில் வந்து கொடுக்குறாரு படத்தை. அவர் இந்த மாதிரி ரத்தோலாம் பார்த்துருக்கோம் அவர் படத்தில். இந்த மாதிரி வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி வந்து அவர்கிட்ட நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம். பீரியாடிக் ஃபிலிமு. ரெண்டாவது என்ன விஷயம்னா, இது ஆக்சுவலாக வந்து தனஜெயன் சார் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் இந்த மாதிரி இந்த படத்தை ஆஸ்கருக்கே நம்ம அனுப்பலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கான ஒர்க் இருக்கான்னு பார்த்தா கன்ஃபார்மாக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தாலே தெரியுது அதுக்கான ஒர்க். ஆக்டர்ஸும் சரி, அதுக்கான மெடக்கெடலும் தெரியும். நல்லா இருக்குது படம். ஐ மீன் டீசர் பார்க்கும்போதே வந்து இதுக்கான ஒரு ஹைப்பு பில்ட் ஆகுது. கண்டிப்பாக கன்ஃபார்மாக இது ஒர்த்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். படம் பார்க்கும்போதே தெரியுது. ஏன்னா நடுவில் பசுபதி சார் வந்தார் பார்த்தியா நீ? ஆஹா, எனக்கு யார் யாருன்னு தெரிய மாட்டேங்குது. விக்ரம் சாரே, விக்ரம் சார். நம்ம அவர் ரெண்டு மூணு தடவை அந்த ஜூம் வைக்கிறதுனால தெரியுது. நாமம் போட்டு வந்தது வந்தார்ல வந்து ஒருத்தர், அவர் தான் பசுபதி சார். இன்னொரு ரெண்டு மூணு நாங்க அந்த ஃபர்ஸ்ட் லுக் எனக்கு ரெண்டு மூணு தடவை பார்த்தா தான் யார் யாருன்னு ரெஜிஸ்டர் பண்ணீங்க. மாலவிகா மோகன் சொன்னதுனால தான் இந்த பொண்ணு இப்படி வந்துட்டு இப்படி போற பொண்ணாச்சு, இவ்வ இப்படி நடிச்சிருக்காங்களா அப்படிங்கிற. ஃபர்ஸ்ட் லுக்ல பார்த்தேன் நான் அவரோட போஸ்டர் மட்டும் போட்டேன். ஃபர்ஸ்ட் லுக்கில் அந்த மேக்கிங் வீடியோவில் ஒருத்தர் காமிச்சிருந்தாங்க. ஸோ அதை வச்சு தான் நானுமே கண்டுபிடிச்சேன். இல்லைனா கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது. கேரக்டர்ஸ் யார் யார் எப்படி இருக்காங்கன்ட்டு அந்த அளவுக்கு ஒரு மேக்கப் மெனிக்கடலும் இருக்குது. ரெண்டாவது வந்து ஒர்க் டெக்னிக்கலாக வந்து சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க படத்தில். கண்டிப்பாக ஒத்தான படம் நினைக்கிறேன். இது வந்து ஜனவரி மாதம் வரப்போகுது. என்ன ஸ்டோரின்னு நம்மளால் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியல. அது இல்லை இல்லை, அது கோல்டு விஷயம் தான் அவர் சொல்லிட்டார். ஃபர்ஸ்டே சொல்லிட்டார் கேஜிஎஃப்ல இருந்த கோல்டு, அதுக்கான பிரச்சனைகள் என்னென்ன நடந்தது அதை பற்றி ரிலேட்டட் படம் தான். அந்த காலத்தில் ஹிஸ்டாரிக் சொன்ன மாதிரி ஹிஸ்டாரிக்கில் நடந்த ஒரு பிரச்சனை. மாஸ் எலிவேஷன் படம் கிடையாது இது. இது வந்து வந்து எப்படின்னா அந்த காலத்தில் வந்து அந்த கோல்டு எடுக்கிறதுக்காக எப்படி சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்றது. வேற வேற பீப்புள் எப்படி சண்டை போட்டுக்கிட்டாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் காமிக்கிறாங்க, ஐ மீன் பிரிட்டிஷ் காமிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணாங்க அதை பற்றி தான். ஓகே, நம்ம வெயிட் பண்ணி படத்தை பார்க்கணும். ஆர்வமாக இருக்குது. அவரோட முந்தைய படைப்பு சார்பேட்டா பரம்பரையே நம்மளை வந்து இன்னும் கூட வந்து அப்படியே சூப்பர் படம்ன்ற மாதிரி நமக்கு ஃபீல் பண்ணுது. தங்கலான் கன்ஃபார்மாக ஒர்த்தாக இருக்கும். ஆல் த பெஸ்ட் ஃபார் த க்ரூ அண்ட் கேஸ்ட். ஆமாம், ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஆகா ரூபன்.